ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது அண்ட் ரீடம் கோடு எப்படி ஃப்ரீயாக வாங்குறது டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீயாக ஒரு ரூபா செலவு இல்லாமல் ஃப்ரீயாக வந்து டைமண்ட் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரீடம் கோடு ஃப்ரீயாக வாங்க முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இதில் வர்ற டைமெல்லாம் ஃப்ரீயாக நீங்கள் வாங்கிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டஸ்ட்டு ஐடி என்ட்ரு பண்ணாலே போதும், டேரெக்டாக உங்களுடைய ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீயாக டைமண்ட் வாங்கிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீடம் கோடு வாங்கினாலும் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ரீடம் கோடு வாங்க முடியும். எல்லாத்தையும் டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் ரீடம் கோடு வாங்குற ஆப்ஷனை பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலம் மறக்காமல் டச் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெய்லி வந்து ஃப்ரீ ஃபயருக்கு எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்க ரீடம் கோடு வாங்க சொல்லி பார்க்குறோம். மிஸ் பண்ணால் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து ஈவெண்ட் அப்டேட் ஆலை இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம். எந்த ஒரு ஈவெண்ட் அப்டேட் ஆலை ஒரு அப்டேட் ஆன ட்ராக் நான் போஸ்ட் பண்ண அங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீயாக டைமண்ட் அண்ட் ரீடம் கோடு எப்படி ஃப்ரீயாக வாங்க சொல்லி பார்க்கலாமா? வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்டோமேட்டிக்காக ரெஃபல் கோடு இருக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா அந்த வீடியோ ரெஃபல் கோடு கொடுக்கும். அந்த கோடு இதில் கொடுத்துட்டு சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் டச் பண்ணி உங்களோட ஜிமெயில் மூலம் நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணிட்டு டேரெக்டாக ஆப்புக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. உள்ளே என்ட்ரி ஆனால் உங்களுக்கு டேஷ் போர்டு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு 240 காயின் உங்களுக்கு சைன் அப் போனஸாக கொடுத்துருவாங்க. இதோட வேல்யூ வந்து 2.40 ரூபா. இதில் 100 காயின் எடுத்தால் 1 ரூபா. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்தோடனே இந்த சைன் அப் போனஸை நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். பட் அதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மஸ்ட்டு ஒரு கேமாவது நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கணும். கேம் ப்ளே பண்ணால் மட்டும்தான், இல்லை ஒரு டாஸ்க் இந்த டாஸ்கில் ஏதாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்தோடனே இந்த சைன் அப் போனஸை வித்ரா பண்ணி எடுத்துக்கிற முடியும். இல்லை அப்படின்னா டாஸ்க்கு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெவல் இங்கே கொடுத்துக்கலாம். லெவல் இங்கே இன்க்ரீஸாக உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ். ஒரு லெவல் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 காயின் கிடைக்கும். அடுத்த லெவல் முடிச்சுன்னா அடுத்த இன்னும் லெவலு போக போக வந்து உங்களுக்கு 200 காயின், 500 காயின் இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது மூலம் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் 100 காயின் எடுத்தால் 1 ரூபாய். ஓகேவா? இப்போ நம்ம கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து கேம் பாருங்கள், கேம் விளையாண்டு நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கேம்ஸ் தான் இதில் வந்து. இந்த கேம்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ண உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் ஆட் ஆகும். இப்போ புதுசாக வந்திருக்காங்க, சின்ன சின்ன அமௌண்ட் கொடுக்குறாங்க. போக போக வந்து அதிகமாக வந்து வந்து உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகும். ஓகேவா? இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணுற மூலம் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அடுத்து இங்கே ஆஃபர் வால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தல, இது நீங்கள் பக்கத்தில் ப்ளே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு டீட்டில் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இந்த இடத்துல இதில் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா 46 காயின் சொல்லி 45 காயின் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான காயின்ஸ் ஆட் ஆகும். இது மூலமும் நம்ம வந்து இதில் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஆப் கொடுத்துருக்கான்னு சொல்லி இது மூலமும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே வந்து பாருங்கள் ஏர்ன் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதுவுமே ஒரு ஆஃபர் வால் தான். இதை கிளிக் பண்ணாலும் இதுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் குறைஞ்ச ஒரு நாளைக்கு 10,000-20,000 காயின் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இதில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அடுத்து வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே வாங்க. இங்கே வந்து ஷார்ட் த வேர்டு, அடுத்து வந்து இந்த பாம், இந்த பாக்ஸ் கேம், அது டெக்ஸ்ட் டைப்பிங், நம்பர் ஷார்ட் சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஷார்ட் கேம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஏன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து மொத்த ஏனிங் ஓப்பன் ஆகிரும். அதெல்லாம் வந்து இந்த ஏனிங் அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணால் இதில் எல்லா விதமான கேம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்டை வந்து இது பண்ணுறது, அந்த ஏபிசி மெத்தில் கரெக்டாக வந்து ப்ளே பண்ணுற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, டைமிங் ஓடும். 30% டைமிங்கில் வந்து ஏபிசிடியை வரிசையாக வந்து நம்ம கிளிக் பண்ணும். பாருங்கள், ஏ அடுத்து பி எங்கே தேடி கண்டுபிடிச்சி சிடிஇஎஃப் இது போல் வந்து வரிசை ஏபிசிடியை வரிசையாக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆகும். இது போல் அன்லிமிட்டாக நீங்கள் கேம் விளாண்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். நீ ஃபஸ்ட்டு ஏபிசிடியை கிளிக் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் வேறு எந்த ஒரு வேலையும் பார்க்கணும். இது மூலமும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். 30% வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகேவா? அதே அடுத்து வந்து டெக்ஸ்ட் டைப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணால் இதில் வந்து பாருங்கள் இந்த கேம்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது டாஸ்க்கை வந்து கிளிக் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கேம் ஓப்பன் ஆகும். அதுக்கு வந்து கம்ப்ளீட் ஈஸி டாஸ்க் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணால் இப்போதைக்கு டாஸ்க் எதுவும் அவைலபிள் இல்லை. டாஸ்க் வந்து அப்பப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மூலம் வந்து அந்த ஆஃபர் எல்லாம் ஓப்பன் ஆகிக்கிறோம். ஓகேவா?
இப்போ பாருங்க டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டாஸ்க் நிறையா இருக்கும், அது இல்லாத ஒன்று கம்ப்ளீட் பண்ணாலும் போதும் நீங்கள் இங்கே இருக்க எல்லா கேம் ப்ளே பண்ணிக்கிற முடியும். அடுத்து பாருங்கள் ஷார்ட் வேர்டு, அடுத்து இந்த பாக்ஸ் கேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து இந்த ஏபிசி அடுக்கிற கேம், அடுத்து வந்து கிராச் கார்டு, அடுத்து ஷார்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க. இதுவும் பாருங்கள் இதில் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, ஒரே ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அது மூலம் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் எனக்கு வேணால் கம்மியான ஏர்னிங் தான் வருது சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாருங்கள் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நிறைய விதம் ஆஃபர் இதில் வந்து நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா, அடுத்து நீங்கள் இன்வைட் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளை இன்வைட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கரெக்டாக சொல்ல, பட் இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாம் டோட்டலாக வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். இப்போ நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் வந்து பாருங்கள் 100 காயின் 1 ரூபி, 240 காயின் எடுத்திங்கன்னா 2 ரூபா 40 பைசா சைன் அப் போனஸாக கிடைக்கிற அமௌண்ட். இதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் டோட்டலாக உங்களுக்கு இப்படி தான் ஆட் ஆகும். இப்போ இங்கே வித்ரா பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூபிஐ, யூபிஐனா ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் எதுக்கு நான் வித்ரா பண்ணலாம், அடுத்து பேடிஎம் கொடுத்துருக்காங்க, அமேசான் கொடுத்துருக்காங்க, மொய் கொடுத்துருக்காங்க, எதுக்கு நான் வித்ரா பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் 100 காயின் எடுத்தால் 1 ரூபி, 1000 காயின் எடுத்தால் 10 ரூபா, 5000 காயின் எடுத்தால் 50 ரூபா, 10000 காயின் எடுத்தால் 100 ரூபா, 20000 காயின் எடுத்தால் 200 ரூபா சொல்லி நீங்கள் எவ்வளோ வேணாலும் இது பேடிஎம் எடுத்துக்கலாம். அதே போல் ஜிபே ஃபோன்பே எல்லாமே அப்படி தான். இதில் யூபிஐ வந்து கொஞ்சம் அமௌண்ட் கூட, 5 ரூபா தான் வித்ரா பண்ணிக்கலாம், 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அதுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கேற்ற எடுத்துக்கலாம். இதில் ஒவ்வொரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ காயின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வித்ரா